கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் லூகா ஐந்து முப்பத்தி ஐந்து லூக் சாப்டர் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மனவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார் இப்ப கத்ரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்றாரு மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் நம்ம லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்துலேருந்து பார்த்தோன்னா அவர் தன்னுடைய கடைசி பிரயாணத்தை எருசலேம் நோக்கி போகிறாரு போய் அங்கே அவர் மரணம் அடைய போகிறார் லூக்கா அப்படிதான் அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் இவர்களை விட்டு எடுபடக்கூடியதா தன்னுடைய மரணத்தையும் அவரை அவர்களை விட்டு அவர் மாம்ச பிரகாரமாக பிரிந்து போவதையும் இங்கே கர்த்தராகி கிறிஸ்து சொல்கிறாரு அப்பொழுது என்ன பண்ணுவாங்க இவர்கள் உபவாசிப்பார்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க துக்கமடைவாங்க இவங்க ஐயோ எங்களுடைய மனவாளன் எடுபட்டு போய்விட்டாரே என்று சொல்லி அவர்கள் திக்கற்றவர்களாய் கஷ்டப்படுறவங்களா கஷ்டப்படுறவங்களா உபவாசிக்கக்கூடியவங்களாக மாறுவார்கள் என்று தான் சொல்கிறாரு ஆனால் என்ன தான் மரணம் அடைய போவதை முன்னாகவே சொல்கிறார் எப்படி நான் மனவால் நான் வந்தேன் மனவாட்டி என்னை ஏற்றுக்கொள்ளலை இஸ்ரவேல் வந்து என்ன பண்ணலை என்னை நிராகரிக்க போகிறாங்க அதனால் அவர்கள் என்னை கொலை செய்ய போகிறாங்க அதனால் நான் அவர்களை விட்டு எடுபட இந்த என்னுடைய தோழர்கள் என்று சொல்லக்கூடிய என்னை சீச்சர்களை விட்டு நான் போயிடுவேன் அப்பொழுது அவர்கள் எனக்காக துக்கித்து அழக்கூடிய உபவாசிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் ஆனால் அந்த காலம் என்னவா மாறினது உடனே கொஞ்ச நாள்லேயே அங்கு இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் அவர்களுக்கு தரிசனமான பின்பு அதற்கு பின்பாக அவர் நாற்பது நாள் அளவு அங்கே கூட இருந்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லிட்டு அப்போசனுடைய இரண்டாவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எங்கும் போய் சந்தோஷமாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்க கூடியவர்களாக இருந்தாங்க காரணம் என்ன எடுபட்ட மணவாளன் இப்போது அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியாய் வரக்கூடியது இதுதான் யோவான் பதினான்கு பதினைந்து பதினாறாவது அதிகாரங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாரு நான் உங்களை விட்டு போகிறேன் நான் உங்களை விட விடமாட்டேன் நான் மறுபடியும் உங்களுக்குள்ள வருவேன் அது மாத்திரம் இல்லை நானும் பிதாவும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவோம் அந்த திரும்ப திரும்ப அந்த மூன்று அதிகாரங்கள்லையும் தன்னுடைய மறுபடியும் தான் வந்து அவர்களோடு இருப்பதை சொன்னார் சொன்னாரு தான் ஆதி திருச்சபை என்ன பாடுகள் போராட்டங்கள் நிந்தைகள் வேதனைகளுக்குள்ள போனாலும் சந்தோஷமா தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அன்னே ஒரு சிலர் நம்ம உபவாசிக்கணும்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து கர்த்தர் கூட இருக்கிறீங்க சந்தோஷமா இருன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் உபவாசிப்பது என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டியதாக இருக்கணுமே ஒளிய எப்போதாவது இருக்கக்கூடாது நம்ம ஒரு க நம்மளுடைய உபவாசம் என்பது என்ன நம்மளுடைய மாம்ச சத்தத்தை அடக்கி நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் மாறுவது தான் உபவாசம் என்ன பண்ணுறோம் நம்முடைய மாம்சப்பிரகாரமான சத்தத்தை அடக்கிறோம் அப்போ ஆவிக்குரிய சத்தம் நமக்கு பலப்படணும் அதற்கு தான் உபவாசிக்கிறமே ஒழிய நம்ம உபவாசிப்பதுனால கர்த்தர் வந்து காரியங்களை செய்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த உபவாசத்தை தவறாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது உங்களுக்கு வீடு வேணுமா உபவாசம் இருங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா உபவாசம் இருங்க உங்களுக்கு இது வேணுமா எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வேணுமா நீங்கள் உபவாசம் இருங்க இல்லைங்க என்ன நடக்கிறது உபவாசம் இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய கையை முறுக்கி நீங்கள் ஒன்றும் பதில் வாங்கலை மாறாக நீங்கள் மாறுறீங்க என்ன ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாருன்னு கேட்குறீங்க அப்போ ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாகி கேட்கக்கூடியதாக இருக்குது அதன் மூலமாய் தே தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறீங்க அப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு நம்முடைய மாம்ச சத்தம் வந்து சுருக்கப்படணும் அது உண்மை அதே மாதிரி நம்ம வாழுகிற வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் உபவாசிப்பதும் ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக எப்படி நான் உபவாசிக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாது நான் உபவாசிக்கிறது வந்து என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது நான் உபவாசிப்பது யாருக்கு தெரியும் தேவனுக்கு தான் தெரியும் அப்ப என்ன ஒரு பக்கத்துல ஆண்டவரே உங்களுடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன் இன்னொரு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நான் சந்தோஷமாய் தேவன் எனக்கு நியமித்த காரியத்தை செய்யக்கூடியவனா அப்ப இந்த ரெண்டையும் சரியா புரிந்து கொண்டோம் என்றால் நாம் உபவாசித்து சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்வோம் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே நாங்கள் எதற்கு உபவாசிக்க வேண்டும் எப்படி உபவாசிக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதை எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்